கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இந்த உலகம் முழுக்கவே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஒன்று தனி மனிதர்களோட சுதந்திரம், தனி மனிதர்களோட விருப்பங்கள், ஆசைகள், சாய்ஸஸ், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ரெண்டாவது ஏதாவது ஒரு குரூப்பு கூட ஐடென்டிஃபை ஆகிக்கிட்டு அந்த குரூப்பு தனக்குத்தானே விதிச்சுக்கிட்ட ரூல்ஸு, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், இதுதான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மதம், ஜாதி, மொழி, இனம், ஜெண்டர் அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிதர்சனமான விஷயம் என்னன்னா இந்த மொதல் குரூப்பில் இருக்கிற பீப்புள் ரொம்ப கம்மியாகவும் ரெண்டாவது குரூப்பில் இருக்கிற மக்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காங்க. அதே சமயம் இதில் என்ன பிரச்சனைனா இந்த முதல் குரூப்பில் இருக்கிற பீப்புள் யார் மேலேயும் எதையும் திணிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டாவது சொன்ன குரூப்பில் இருக்க மக்கள் தான் இது நம்ம முன்னோர்கள் சொன்னது, இது நம்ம கலாச்சாரம், இது நம்ம பண்பாடு, இது அது லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் மற்றவங்க மேலேயும் அடுத்த ஜென்ரேஷன் மேலேயும் திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலக வரலாறே இந்த ரெண்டு ஐடியாலஜிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எந்த குரூப்புக்குள்ளே போய் நம்ம ஐடென்டிஃபை ஆகிக்க போகிறோங்கிறது.